எத்தகைய தடை வந்தாலும் அதிமுக வீறுநடை போடும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 4000-க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் தனியார் மண்டபத்திலும் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தாய் கழகத்தில் மீண்டும் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் அதிமுகவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னோடி நிர்வாகிகளே, வருகின்றிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி எந்த கட்சிக்கும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்ற விதமாக நீங்கள் அத்தனை பேரும் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டு கழகம் வலிமையோடு செழிப்போடு எதிரிகளை வீழ்த்துகின்ற அளவிற்கு உங்களுடைய பணி அமைய வேண்டும். இதைத் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாலக்கோடு தேன் கலந்தது போலவே மலரோடு மனம் கலந்தது இருப்பதைப் போலவே அமமுகவிலிருந்து விலகிய தொண்டர்கள் தாய் கழகத்தில் இணைந்திருப்பதாக வர்ணித்தார். உலகில் உள்ள கட்சிகளில் பல இடைத்தரகர்களின் அலுவலகங்கள் போல் செயல்படுவதாகவும் அவர் ஒப்பிட்டு பேசினார். உலகில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஒரு சில கட்சிகள் முதலாளிகள் நடத்துகின்ற கம்பெனி போலவும், இன்னும் சில இடைத்தரகர்களின் அலுவலகம் போலவும், மேலும் சில குடும்பங்களின் தனிச்சொத்து போலவும் இருக்கின்றன. ஆனால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு, தொண்டர்களால் வழிநடத்தப்பட்டு, தொண்டர்களால் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம்தான் என்பதனை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மற்றும் விசாரணை ஆணையத்தின் நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசு இன்று விளக்கமளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்புராயன் அடங்கிய அமர்வில் விசாரணையில் உள்ளது. வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலன் ஹரிதாஸ் மாசு ஏற்படுத்தும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் ஆலையை மூட வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசு எந்த முன்னறிவிப்பும் இன்றி தடை உத்தரவை பிறப்பித்து துப்பாக்கி சூடு நடத்தியதில் 13 பேர் பலியானதாகவும் குற்றம் சாட்டிய அவர், ஸ்டெர்லைட் ஆலையை மூடியே ஆக வேண்டும் எனவும் வாதம் செய்தார். இது தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும், அதே சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த சிபிஐ மற்றும் விசாரணை ஆணையத்தின் விசாரணை நிலை என்ன, தமிழக அரசு இன்று விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28 தேதி வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வெளிநாடுகளில் செயல்படும் திட்டங்களை அறியவும், தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு முதலமைச்சர் பழனிசாமி செல்ல விரும்புவதாகவும், வரும் 28 தேதி சென்னையிலிருந்து புறப்படும் முதலமைச்சர் பழனிசாமி முதலில் லண்டன் நகருக்கு செல்வதாகவும், அங்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பணித்திறன் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சர்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தினரை சந்தித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்த உள்ளதாகவும், லண்டன் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனை கிளையை தமிழகத்தில் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் கையெழுத்திட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதேபோல் லண்டனில் உள்ள தமிழர்கள் மற்றும் பிற நாட்டு முதலீட்டாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பழனிசாமி கலந்து கொள்ள இருப்பதாகவும், இதனையடுத்து சபோல்ட் நகரில் உள்ள காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய சக்தி மூலம் மின்சார கட்டமைப்புகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளதாகவும், இதனிடையே இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் பழனிசாமி சந்தித்து பேச உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நியூயார்க் நகருக்கு செல்லும் முதலமைச்சர் பழனிசாமி அங்கு அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச உள்ளதாகவும், சான் சாகு நகருக்கு சென்று அங்கு அமெரிக்கா தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் அமெரிக்கா தொழில் முனைவோர் பிரதிநிதிகளையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நியூயார்க்கில் தொழிற்சாலைகளை நடத்தி வரும் கேட்டர் பில்லர் மற்றும் போர்டு நிறுவனங்களின் உயரதிகாரிகளை சந்தித்து பேசும் முதலமைச்சர் சான் பிரான்சிஸ்கோ நகரில் சென்று வரும் பாக்ஸ்கான் மற்றும் லிங்கன் எலக்ட்ரானிக் நிறுவனங்களின் உயரதிகாரிகளையும் தொழில் முதலீட்டாளர்களையும் சந்தித்து பேச விரும்புவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைக்கப்படவுள்ள கால்நடை பூங்காவிற்கு தேவைப்படும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள ஃபாஃபலோ மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள கால்நடை பண்ணைகளையும் முதலமைச்சர் பார்வையிட உள்ளதாகவும், சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள ப்ளூம் எனர்ஜி நிறுவனத்திலும் ஆய்வு செய்து தொழில்நுட்ப முறைகளை குறித்து கேட்டறிய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து செப்டம்பர் மாதம் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் துபாயில் பிசினஸ் லீடர்ஸ் ஃபார்ம் என்ற அமைப்பும் இந்திய தூதரகமும் இணைந்து நடத்தும் தொழில் முனைவோர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பழனிசாமி உரையாற்றுவதாகவும், தொடர்ந்து துபாயில் தமிழ்நாட்டிற்கும் தொழில் தொடங்க முதலீட்டாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சியையும் அவர் நடத்திவிட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் சாதி மற்றும் மதவெறி அமைப்புகள் தலை தூக்கி இருக்கும் சூழலில்தான் தலைவர்களுடைய சிலை உடைப்பு போன்ற அநாகரிக சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேதாரண்யத்தில் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டதற்கு கண்டனத்தையும் உடனடியாக சிலை நிறுவப்பட்டது தமக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். சாதிவெறி பிடித்த கும்பல் தொடர்ச்சியாக முயற்சித்து வந்தது. ஒரு தேசிய தலைவரின் திருவுருவச் சிலையை பட்ட பகலில் காவல் நிலையம் அருகிலேயே திறந்து வந்து மணிகணக்கிலே அதை தாக்கி தகர்த்து தரைமட்டமாக்குகிற வரையில் காவல்துறை என்ன செய்தது என்று தெரியவில்லை. அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக அந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை தமிழக அரசு நிறுவியது ஆறுதல் அளிக்கிறது. இந்த அநாகரிகத்தை அரங்கேற்றியவர்கள் மீது, அத்தனை பேர் மீதும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேடிக்கை பார்த்த அல்லது உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிரானைட் முறைகேடு தொடர்பாக பிஆர்பி கிரானைட் நிறுவனர் பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக பிஆர்பி கிரானைட் நிறுவன பங்குதாரர் பழனிசாமி அவரது குடும்பத்தினர் மீது அமலாக்கத்துறையும் தனி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இதனை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தீர்ப்பாயத்தில் தாங்கள் தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும், முறைப்படி உரிமம் பெற்றே கிரானைட் தொழில் செய்தோம் என்றும், எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதுவரை விசாரணைக்கு தடை விதித்தும் நேரில் ஆஜராக விளக்கு அளித்தும் உத்தரவிட வேண்டும் என்றும் பிஆர்பி தரப்பில் கோரப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கிரானைட் வழக்குகளோடு மாற்றி உத்தரவிட்டு ஒத்திவைத்தார். மண்ணிற்காக போராடிய அம்பேத்கரின் சிலை அற்பமான சாதி வன்மத்திற்காக தகர்த்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் சிலை உடைப்பு விவகாரத்தில் நாம் அநாகரிகமாக அடைந்த சமூகத்தில்தான் வாழ்கிறோமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சீமான் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.
அணு உலை அணுக்கழிவு மையம், நியூட்ரினோ மையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டுள்ள அவர், இந்த பேரழிவு திட்டங்களை அகற்ற முன்வராதவர்கள் சிலையை தகர்க்க சாதிய வன்முறை வெளியாட்டங்களை நிகழ்த்த வாய்ப்பு தேடுவதாக குற்றம் சாட்டினார். சாதி பெருமிதம் சாகடிக்கப்பட வேண்டிய ஒரு விபரீத மனநோய் என சாடியுள்ள சீமான், தமிழ் இன அழிப்பை கண்முன்னே கண்டும் ஏதும் செய்ய முடியாத நிலையில் நிற்கும் இந்த இனத்திற்கு சாதி ஒரு கேடா என கொந்தளித்துள்ளார். சாதி என்பது பெருமை அல்ல, சக மனிதனை தாழ்வாக நினைக்கும் ஒரு உளவியல் நோய் என்றும் சீமான் எச்சரித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் சிலையை தகர்த்தவர்களை உடனடியாக கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக அக்டோபர் 25ஆம் தேதி அரசு பேருந்துகளில் சொந்த ஊர் செல்பவர்களுக்கு இன்று முன்பதிவு தொடங்குகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு பயணச்சீட்டு முடிந்துவிட்டது. மேலும் தேவைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்களை இயக்கவும் தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. ஆனால் சிறப்பு ரயில்களிலும் முன்பதிவு உடனே முடிந்துவிடும் என்பதால் பெரும்பாலானோர் தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் பயணம் செய்வார்கள். தீபாவளி பண்டிகைக்காக சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 1,700 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த அரசு விரைவு பேருந்துகளில் 60 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. அதன்படி தீபாவளி பண்டிகைக்காக அக்டோபர் 25ஆம் தேதி சொந்த ஊர் செல்பவர்களுக்கு இன்று முன்பதிவு தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சியை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சக அதிகாரிகள் இன்று பயணம் மேற்கொள்கின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை பேசிய மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி, சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததை திரும்ப பெற வேண்டும் என்று சிலர் அரசியல் லாபங்களுக்காக பேசி வருவதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைக்கு அந்த மாநில மக்கள் உள்பட நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்பதாகவும், முதல்கட்டமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தொடர்பாக ஆய்வு நடத்த மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழு இன்றும் நாளையும் காஷ்மீர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் எந்தெந்த பகுதிகளில் பள்ளிகள், கல்லூரிகள், பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவமனைகள் அமைக்கலாம் என்பது குறித்து இந்த குழு ஆய்வு நடத்தும் என்றும் கூறிய நக்வி, காஷ்மீரில் பிரிவினைவாத கொள்கை உடையவர்கள் பலர் இருப்பினும் அவர்களிடமிருந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். முன்னாள் ஆர்பிஐ ஆளுநர் பிமல் ஜலான் தலைமையிலான குழுவின் அறிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் உபரி நிதியை வழங்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கியிடம் உள்ள உபரி நிதியை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்பியது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் பொருளாதார முதலீடு கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் பிமல் ஜலான் தலைமையில் 6 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்தது. இதனையடுத்து ரிசர்வ் வங்கி நேற்று இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் டிவிடெண்ட் மற்றும் கூடுதல் உபரி தொகையான 1,76,000 கோடி ரூபாயை அரசுக்கு மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் பிமல் ஜலான் தலைமையிலான குழுவின் அறிக்கையை ஏற்று ரிசர்வ் வங்கி ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா பரிந்துரையின் பேரில் அம்மாநில ஆளுநர் வஜுபாய் வாலா 3 துணை முதல்வர்களை நியமித்துள்ளார். கர்நாடகாவில் மாபெரும் அரசியல் குழப்பங்களுக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் எடியூரப்பா கடந்த ஜூலை 26ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து எடியூரப்பா தலைமையிலான பாஜக அரசு ஜூலை 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் வெற்றி கண்டது. இதன் பிறகு கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி 17 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். எனினும் கடந்த 1 வார காலமாக அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமலேயே இருந்தது. இந்நிலையில் அந்த 17 பேரில் முதல்வர் எடியூரப்பா பரிந்துரையின் பேரில் கோவிந்த் கர்ஜோல்,
சி என் அஸ்வத் நாராயண் மற்றும் லக்ஷ்மண் சாவடி ஆகியோர் துணை முதல்வர்களாக நியமித்து ஆளுநர் வஜுபாய் வாலா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தவிர மீதமுள்ள 14 அமைச்சர்களுக்கு நேற்று இலாக்காவும் ஒதுக்கப்பட்டது. பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக கடந்த 22ஆம் தேதி மத்திய உளவுத்துறை எச்சரித்தது. இவர்கள் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் இலங்கை வழியாக தமிழகத்திற்குள் இவர்கள் ஊடுருவி உள்ளதாகவும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த அனைத்து மாவட்ட எஸ்பிக்களுக்கும் டிஜிபி திரிபாதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்பட தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செப்டம்பர் 2ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. எனவே அதுவரை பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறையும் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் மற்றும் கடல்சார் அருங்காட்சியகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக மூடப்பட்டது. இதற்கான அறிவிப்பு நோட்டீஸும் கலங்கரை விளக்கத்தின் நுழைவு வாயில் கதவில் ஒட்டப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து நாட்டு தூதர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் பழனிசாமி அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு நடந்தது. சிங்கப்பூர் நாட்டு தூதர் பாங்காக் டியான், துணை தூதர் ஜவன் டென் மற்றும் அந்நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினார்கள். இதேபோல் தாய்லாந்து நாட்டின் தூதர் நிடுருஜி போன் பிராக்ஸெட், துணை தூதர் மற்றும் தூதரக அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சரை சந்தித்து பேசினார்கள். இந்த 2 சந்திப்புகளிலும் தலைமைச் செயலர் சண்முகம் முதலான உயர் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சீர்காழி அருகே மாட்டு கொட்டகையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1600 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதிமுக பெண் பிரமுகரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் எடக்குடி வடப்பாதி கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சம்மாள் அதிமுக மகளிர் ஒன்றிய செயலராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான மாட்டு கொட்டகையில் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட எரிசாராயம் மறைத்து வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்தபோது அங்குள்ள வைக்கோல் போரில் 1600 லிட்டர் சாராயத்தை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அதிமுக பெண் பிரமுகர் அஞ்சமாலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள வீட்டில் மொத்த விற்பனை செய்வதற்காக குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி அங்கு சென்ற சோதனைக்கு மேற்கொண்ட போலீசார் தடை செய்யப்பட்ட 1.5 டன் எடையுள்ள குட்கா பொருட்களை மூட்டை மூட்டையாக கைப்பற்றினர். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன், மாலி யாத்ரி ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி காதல் ஜோடி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சங்கரன் நாயினார், வனிதா ஆகியோர் அங்குள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துள்ளனர். இவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் காதல் ஜோடி குளித்தபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி வனிதா உயிரிழந்துள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற காதலன் சங்கரன் அய்யனாரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி காதல் ஜோடி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 2.52 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து நேற்று சென்னை வந்த விமானத்தில் மலேசியாவைச் சேர்ந்த 5 பெண்களின் நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. இந்த பெண்களில்
குமுதமலர் ராமச்சந்திரன் என்ற பெண்ணை சென்னை விமான நிலையத்தில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பெண் முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது உடைமைகளை ஆய்வு செய்த அதிகாரிகள் 12 தங்க கட்டிகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். 6.5 கிலோ எடை கொண்ட இவற்றின் சந்தை மதிப்பு 2.52 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதேபோல் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தின் கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த பை ஒன்றில் 2 தங்கக்கட்டிகள் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 780,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கழிப்பறையில் விட்டு சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது.